எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்று இந்த ஃபிஷ் டேங்க்ஸில் இருக்குல்ல, ஸோ இதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றதான். ஸோ அது உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணி. எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கேன்ல, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ டேங்க்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து எல்லாமே. எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய இந்த மினிமலிஸ்டிக்கான ஆக்வாஸ்கேப்பிங் ஸ்டுடியோ தாங்க. ஸோ இது ஏன் இந்த மினிமலிஸ்டிக் சொல்கிறேன் அப்படின்றது எல்லாமே நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வந்து தெரியும், நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு செட்டப் வந்து வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ்லாம் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேங்க்ஸ்லாம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ ஒரு சின்ன ஒரு மினிமலிஸ்டிக்கான ஸ்டுடியோ மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னென்ன டேங்க்ஸ்லாம் வச்சிருக்கேன், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், எல்லா டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னோடய ஸ்டுடியோ வந்து நான் மினிமலிஸ்டிக்காக ஆக்கணும்னு நினச்சதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஆக்வாஸ்கேப்பிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 2010 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆல்மோஸ்ட் ஒரு 13 இயர்ஸ் மேலே வந்து ஆயிடுச்சுல. ஸோ இந்த 13 இயர்ஸில் நிறைய வந்து நான் ஸ்டில் நான் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் தான் வந்து சொல்லுவேன். நான் ஒரு கம்ப்ளீட்டான நான் ஒரு ஆக்வாஸ்கேப்பிங் எனக்கு தெரியும், இல்லை நான் ஒரு ஆக்வாஸ்கேப்பர்னு சொல்கிறது கூட எனக்கு இன்னமும் அந்த ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா டே பை டே வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து பார்க்குறோம், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பில் நிறைய பார்க்குறோம், நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வருது, நிறைய டிப்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ டே பை டே வந்து இது ஒரு லேர்னிங்கில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் இந்த ஒரு 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் டூல்ஸ் ஏகப்பட்டது வந்து இந்த ஆக்வாஸ்கேப்பிங்காக இருக்குது. பட் இது எல்லாமே வந்து தேவையா அப்படின்னு கேட்டால் தேவைப்படலை. நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி அதை 1 or 2 times தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் அது தேவைப்படலை. பேசிக்காக ஒரு சில டூல்ஸ் இருந்தாலே வந்து போதும், அண்ட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்துவே போதுமானதாக இருக்குது. ஸோ அப்படி என்னோடய ஸ்டுடியோவில் வந்து எல்லாமே ரொம்ப சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த ரேக் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுது. ஏன்னா அவ்வளோ நானோ டேங்க்ஸும் வந்து நம்ம என்னால் வந்து மெயின்டைன் பண்ண முடியல, அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருந்தது. அது எனக்கு கன்வீனியண்ட்டாகவும் இல்லை. ஸோ எப்போ வந்து அந்த கன்வீனியண்ட்டாக இல்லையோ அப்போ வந்து நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் வருது, ஐயோ இது பண்ணணுமா அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து அடி வாங்குது, அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருந்ததுனால சரி வேண்டாம், நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக வச்சுக்கலாம், அட் த சேம் டைம் நல்ல குவாலிட்டியான திங்ஸும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டிசிஷன் எடுத்து. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு 5 to 6 டேங்க்ஸ் தான் இருக்குது, அண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ 1 by 1 என்ன அப்படின்றத நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னுடைய இந்த ADA 60P டேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த டேங்க் செட் பண்ணி வந்து ஒரு 1 இயர் கிட்ட கம்ப்ளீட் ஆக போகுது. அண்ட் இந்த டேங்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த செட்டப் பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த டேங்கோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 60 cm லென்த், அண்ட் ஹைட் வந்து 36 cm, டெப்த் வந்து 30 cm. இது ஒரு ஸ்டாண்டர்டான 2 feet டேங்க்கான ஒரு டைமென்ஷன் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடி அப்படின்றதுனால இது ஒரு அல்ட்ரா கிளியர் கிளாஸில் செஞ்ச ஒரு டேங்க், அண்ட் ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபிஷ் டேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் ஒன்று தரேன், இதோட அன்பாக்சிங் வீடியோ, அதை போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த செட்டப் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹுட்டை வந்து ரொம்ப டாமினண்ட்டாக வச்சு பண்ணணும்னு சொல்லி பண்ண ஒரு ஸ்கேப் தான் இது. ஏன்னா இதில் ஹுட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபெரோஷியஸாக நல்ல ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த லைன்ஸ் கர்வ்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து ரெடி பண்ண ஸ்கேப் தான். அண்ட் பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து மிக்சட் ஆஃப் ஸ்டெம் பிளான்ஸ், அதாவது மிக்சடு கலர் ஆஃப் ஸ்டெம் பிளான்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோகர்டில், அதுக்கப்புறம் மாண்டிகார்லாம் வந்து நல்ல ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி என்ன சொல்ல நல்ல ஒரு புஷி எஃபெக்ட்டில் வந்து இருக்கும். பட் இப்போ எல்லாமே ட்ரிம் பண்ணதுனால உங்கள்கிட்ட காட்ட முடியல, பட் நீங்கள் இந்த ட்ரிம்மிங் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் இந்த டேங்க்குக்கு கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கஸ்டமைஸ்டு கேபினெட் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போன்ட்டு ரொம்ப நாளாகவே இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூவல் 107 ஃபில்டர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் CO2 சிஸ்டம் வந்து ஆப்வியஸ்லி ப்ரெஷரைஸ்டு CO2 சிஸ்டம் தான். அண்ட் கிட் வந்து பார்த்தீங்கன்னா CO2 ஆர்ட்லேருந்து வந்திருக்கிற அந்த ஒரு CO2 கிட் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லைட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீரோஸ் WRGB 2, அது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பெண்டன்ட் ஸ்டைலில் வந்து ஹேங் ஆகிட்டு இருக்குது,
அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டு ஸ்டாண்டு தான் இது. ஸோ ஓவரால் இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் செட்டப் அப்படின்னு சொல்லலாம். இந்த செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷஸே வந்து இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸை நான் வந்து போட்டிருந்தேன், பட் இப்போ இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க் வந்து என்னோடய கிளைண்ட், ஒன் ஆஃப் த கிளைண்ட் வந்து எனக்கு இந்த டேங்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ மேபி இதுதான் வந்து இந்த டேங்க்குக்கான ஒரு லாஸ்ட் வீடியோவாக வந்து இருக்கும். அப்டேட் வீடியோனால் மேபியாக நம்ம அவங்க வீட்டில் போய் எடுத்தால் தான் இருக்கும், ஏன்னா இது வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் சோல்ட் அவுட். இந்த டேங்க்கில் வந்து ரீசெண்டாக ஆட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரோஸ்லேருந்து வந்திருக்கிற ஓஸ் ப்ரோ ஓஸ் நினைக்கிறேன். இதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் டேங்க் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஷாலோ டேங்க் அண்ட் ஜேகே அக்வா ஸ்டுடியோட ஷாலோ டேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஷாலோ டேங்க் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் லென்த், 30 சென்டிமீட்டர் வித், அண்ட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 15 சென்டிமீட்டர்ஸ் தான். அண்ட் இந்த டேங்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் தான். இது ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து பிளான்ஸ்லாம் வந்து எம்எஸ்ட் க்ரோத் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹுட் பேஸ்டு லேஅவுட் தான் இது, ஏன்னா ஹுட் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக வந்து இருக்கும். ராக்ஸ்லாம் அந்தளவுக்கு பெருசாக நமக்கு வெளியில் விசிபிளாக தெரியாது, பட் ஹுட்டு தான் வந்து மெயினாக வச்சு எடுத்தது. அண்ட் இதில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டன் ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், 2 pairs அண்ட் கோரிடோராஸ் வந்து இருக்குது. அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்ச் ஷ்ரிம்ஸ் வந்து இருக்குது, அது தான் தட் எதுவுமே இல்லை. அண்ட் இந்த செட்டப்புக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற லைட் வந்து பார்த்திங்கன்னா சீரோஸ் பி சீரீஸ். ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஷிருபா 308 நினைக்கிறேன், அந்த கேனிஸ்டர் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் CO2 டிஃப்யூசர் அண்ட் லில்லி பைப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ட்ரையல் பார்த்துட்ருக்கேன்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து நானோ டிஃப்யூசர்ஸ் அண்ட் நானோ ஃபில்டர் பைப்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தமாரி ஒரு ஷாலோ டேங்க் இல்லை ஒரு நானோ டேங்க்கு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் ஸோ ஒன்ஸ் இந்த டேங்க் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஃபுல்லாக வந்து காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டுடியோவில் வந்து இப்போ ரீசெண்டாக செட் பண்ண ஒரு நானோ டேங்க். அண்ட் இந்த டேங்க் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இதோட மேக்கிங் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ இன்னும் நான் வந்து ரிலீஸ் பண்ணலை, மேபி சீக்கிரமாக இது கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து வரும். அண்ட் அவ்வளோதான், இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து வேண்டாம். பட் இப்போதைக்கு இந்த டேங்க் செட் பண்ணி ஒரு 2 weeks வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ ஒரு 1 month ஆனதுக்கப்புறம் இந்த செட்டப் எப்படி இருக்குது, பிளான்ஸில் எப்படி க்ரோ ஆகிருக்கு, எப்படி நான் வந்து செட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ நம்மளோட ஸ்டுடியோவில் இது வந்து ஒரு 3rd tank அப்படின்னு வந்து சொல்லலாம். கைஸ் என்னோடய ஸ்டுடியோலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு செட்டப் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இதுதான், இந்த நானோ டேங்க் தான். இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 சென்டிமீட்டர் க்யூப் டேங்க் இது. ஸோ எல்லா டைமென்ஷன்ஸுமே 20 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அண்ட் இந்த செட்டப் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 3 weeks மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா சீரோஸ்லேருந்து வந்துருக்கிற மேக்னெட்டிக் லைட், அந்த லைட் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபில்டர் வந்து நார்மல் ஒரு ஹேங் ஆன் பேக், நானோ ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் தான். அண்ட் இதுக்குமே வந்து CO2 வந்து நான் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஏன்னா ஸ்டில் இது ஒரு மாசாக இருந்தாலும் இதுக்கு CO2 கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக க்ரோ ஆகும் அப்படின்றதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான செட்டப் மாதிரி தெரிஞ்சாலும் இதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயோலார்க்லேருந்து வந்திருக்கிற இந்த SD200 டெரேரியம் பவுல் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம நர்சரி கார்டனெல்லாம் விற்கிற ஒரு சின்ன ஒரு போன்சாய் ட்ரீ தான். அதோடய ரேட் கூட சொல்லி இந்த 300-400 rupees தான், காமினியே சம்திங் ஏதோ ஒரு பிளான்ட் நேம் நினைக்கிறேன். ஸோ அந்த பிளான்ட் வந்து யூஸ் பண்ணி ஒரு சின்ன ட்ரீ செட்டப் மாதிரி பண்ண ஒரு டெரேரியம் செட்டப் இது. அண்ட் இது செட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 2 months மேலே வந்து ஆகுது. அண்ட் ஒரு சர்ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் செட் பண்ண போகிறோம், ஏன்னா இது ஒரு போன்சாய் ட்ரீ எப்படி வளரும்னு தெரியலன்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து வளர்ந்துட்டுருக்கு, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. நான் கூட லைட்டிங் அந்தளவுக்கு பத்தாது, மேபி எங்கேயாச்சும் கொஞ்ச நாள் அது வந்து அழுகி போக ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சேன், பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக வந்து வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் கைஸ், இதுதான் வந்து என்னுடைய நானோ செட்டப் எல்லாம் வச்சுருக்கிற ஒரு ஸ்டாண்ட் இது. இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ரேக் சிஸ்டம் மாதிரி வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னல, அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய இந்த நானோ டேங்க்ஸில் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த கஸ்டமைஸ்டு ஸ்டாண்ட் நான் வந்து நானே ரெடி பண்ணிக்கிட்டேன்.
அண்ட் இந்த செட்டப் இருக்குல்ல, ஸோ இந்த ஷேலோ டேங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த நானோ டேங்காக இருக்கட்டும், எல்லாவோட எக்யூப்மெண்ட்ஸ் பவர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்டாண்ட்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளம்சியாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்து அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அண்ட் இதுலேயுமே இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணாமல் எனக்கு சூப்பராகிடும். ஸோ ஒன் பை ஒன் வந்து பண்ணலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இந்த 3 ஃபீட் டேங்க், 90 சென்டிமீட்டர். அண்ட் இந்த டேங்கை பற்றி சொல்லணுன்னா, இந்த டேங்க் செட் பண்ணி ஒரு இந்த செட்டப் ஐ மீன் இந்த லேஅவுட் வந்து செட் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட ஆக போகுது. இந்த லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இவாகுமி ஸ்டைல், ஒரு மினிமலிஸ்டிக் ஒரு இவாகுமி ஸ்டைல். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் எதுவுமே இல்லை. பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லார்ஜ் ராக்ஸ் வந்து இருக்கும். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கும் கரெக்டான ஒரு ரேஷியோவில் வந்து செட் பண்ணிவிட்டு, அண்ட் கீழே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிராஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பேக் சைட்லேயும் கிராஸ் தான் இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் கிராஸ் தான் இருக்குது, அண்ட் மிடில் வந்து சம் மாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ரொம்ப ஒரு சிம்பிளான செட்டப். அண்ட் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் ரமினோ ஸ்ட்ரெட்ரஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் சிஎம்எஸ் ஆல்கேட்டர்ஸ் இருக்குது, அண்ட் அமனோஷிம்ஸ் வந்து நிறையா இருக்குது. இந்த செட்டப்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற லைட் வந்து பார்த்திங்கன்னா சீரோஸ்லேருந்து வந்துருக்கிற விவி 2 அப்படின்ற அந்த ஒரு லைட் தான். இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்லேயே ஃபிக்ஸ்டாக அவங்களோட சீரோஸ்லேயே வந்திருக்கிற அந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபில்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ளூவிலேருந்து வந்திருக்கிற 307 யூஸ் பண்ணுறேன். அண்ட் CO2 செட்டப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அகெயின் ப்ரெஷரைஸ்டு தான், 3 kg சிலிண்டர் எக்யூப்டு வித் CO2R. அவங்களோட ரெகுலேட்டர்ஸ் எல்லாமே சொலைனடுவால் அந்த ஃபுல் கிட் இருக்குல்ல, அவங்களோட அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த டேங்க்கில் ஸ்பெஷலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டோசிங் சிஸ்டம், சீரோஸ்லேருந்து இருக்கிற ஆட்டோ டோசிங் சிஸ்டம். இந்த டேங்க்குக்கு நம்ம வந்து டோசிங் டெய்லி பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து எல்லாம் பண்ணிக்கும். அண்ட் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் லைட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது இந்த ஒரு யோகமே செட்டப்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு லைட் யூஸ் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் கைஸ். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணுறேன், அண்ட் ஸ்கிம்மர் இதெல்லாம் நார்மலாக இருக்கிறது தான். ஸோ இந்த செட்டப்பை தான். அண்ட் அதுக்கப்புறம் இந்த கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கஸ்டமைஸ்டு கேபினெட் தான், ADS ஸ்டைல் கஸ்டமைஸ்டு கேபினெட் தான். ஸோ இந்த செட்டப் அவ்வளோதான். இது ஒரு 2 மந்த்ஸில் இந்த க்ரோத் வந்து நல்லாயிருக்கு. பட் இன்னும் இது நான் ட்ரிம்மிங்லாம் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ ட்ரிம்லாம் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்கும். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு அப்டேட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம ஸ்டுடியோவில் என்னென்ன டேங்க்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான செட்டப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து காமிச்சிட்டேன். இதை தவிர்த்து இந்த ஸ்டுடியோக்கு நான் புதுசாக பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பின்னாடி வந்து பிளைண்டர்ஸ் வந்து போட்டிருக்கேன். இது எதுக்குன்னா வந்து சன்லைட் வந்து கொஞ்சம் ஓவராக இருந்ததுனால ஒரு சில ஆல்கே இஷ்யூஸ்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளைண்டர்ஸ் வந்து போட்டிருக்கேன். அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ நீங்கள் இதில் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா என்னுடைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் மோஸ்ட் ஆஃப் த லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீரோஸ் தான் வந்து இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து நினைக்கலாம் இது என்ன எல்லாமே ப்ரொமோஷன்ஸ் தானே, அவங்க கொடுத்த ப்ராடக்ட் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை இந்த லைட் நான் தான் வாங்கினேன், இந்த லைட்டும் நான் தான் வாங்கினேன். அண்ட் அவங்க கொடுத்த லைட் வந்து பார்த்திங்கன்னா பி சீரீஸ் மட்டும்தான் வந்து வந்தது, அண்ட் மேக்னெட்டிக் லைட் அந்த 2 லைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரொமோஷனுக்குன்னு வந்தது. மற்றபடி நான் ஆசைப்பட்டு வாங்கினதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரோஸ் பிவிட், அதுக்கப்புறம் WRGB2 இதெல்லாம் வந்து நம்ம வாங்கினது தான். அண்ட் அதேமாதிரி ஃபில்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூவல் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஷிர்பா. அண்ட் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய பேசியிருக்கோம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ளூவல் வந்து பிடிச்சிருக்கு, அதோட பவர் எல்லாமே வந்து இந்த டேங்க்குக்கு வந்து நல்லாயிருக்கு. பட் அதுலேயும் ஒரு சில குறைகள் இருக்குது, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் பற்றி ஒரு வீடியோ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தந்திருக்கேன், பாருங்கள். இந்த செட்டப்பில் யூஸ் பண்ணியிருக்கிற பிளான்ஸ் எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வாட்டர் ஆக்வாஸ்கேப்ஸ்லேருந்து வந்த பிளான்ஸ் தான். ஸோ அவங்க தான் நம்ம செட்டு நம்ம ஸ்டுடியோக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபுல் சப்போர்ட் பிளான்ஸ் அவங்க தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இதுதான் ரிசல்ட். இந்த பிளான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து நான் சொல்கிறதுக்குனா நீங்கள் பார்க்குறீங்களா எல்லா டேங்க்ஸுமே, அவ்வளோதான், அதுதான் வந்து ரிசல்ட்டு. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அதுதான் வந்து பார்க்குறீங்க, எப்படி வந்தால் அந்த டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ஸ் வளருது, அது சக்ஸஸாக இல்லையா அப்படின்றது. ஒரு சில பிளான்ஸ் வந்து எனக்கு மெல்ட்டிங் இஷ்யூஸ் இருக்குது, நான் அக்ரி பண்ணிக்கிறேன். பட் 80% ஆஃப் பிளான்ஸ் வந்து சக்ஸஸாக தான் இருக்குது. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் முடிஞ்சிருக்கு இந்த ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.